சும்மா ஃபில்டர் போட்டு பார்த்தேன் இன்னைக்கு எடுத்த ரெண்டு வீடியோவில், நல்லா தான் இருந்தது. ஆனால் ஒன்று சொல்கிறேன்னா, தோற்றத்தை வச்சு ஒருத்தரை வந்து எடை போடவே கூடாதுங்க, அழகை வச்சு ஒருத்தரை வந்து மதிப்பிடவே கூடாது. ஏன்னா அழகு அப்படிங்கிறது நிரந்தரமானது கிடையாது, இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இல்லாமல் போகக்கூடியது தான் அழகு. ஸோ அழகு பின்னாடி போகிறத விட அழகு நிரந்தரம் இல்லைங்கிற யதார்த்தமான உண்மையை புரிஞ்சுக்கிட்டாவே வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும். சிலர் வந்து சொல்லுவாங்க, ஒரு சிலரை வந்து தோற்றத்தை வச்சே எடை போடுவாங்க. இவன் குள்ளமாக இருக்கான், இவன் கருப்பாக இருக்கான், இவன் வந்து உடல் ஊனமாக இருக்கான் அப்படின்னு தோற்றத்தை வச்சு எடை போடுவாங்க. ஆனால் அந்த தோற்றத்தை வச்சு யாரையும் எடை போடாதீங்க. ஏன்னா கடவுள் ஒருவேளை அவங்களுடைய மொத்த அழகையும் அவங்க இதயத்தில் வச்சுருந்தாங்க அப்படின்னா அது நமக்கு தெரியாது, நீங்கள் அவங்களோட பழகி பார்க்கும்போது மட்டும்தான் தெரியும். ஸோ அதனால் ஒருத்தருடைய உருவத்தை வச்சோ தோற்றத்தை வச்சோ தயவு செஞ்சு யாரும் அவங்கள வந்து எள்ளி நகையாடவோ இல்லை அவங்கள வந்து ஏளனமாக பார்க்கவோ செய்யாதீங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல குவாலிட்டிஸை கண்டிப்பாக புரிஞ்சுக்கோங்க, அதை வந்து அட்மையர் பண்ணுங்கள். அவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க, நம்மளும் ஹாப்பியாக இருக்கலாம். நமக்கும் ஒரு அடிப்படையான புரிதல் கிடைக்கும். ஏன்னா அழகை வச்சு நம்ம வந்து எதுவும் செய்ய போகிறது கிடையாது. அழகு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமே கிடையாது. நமக்கு நாம் எப்படி இருக்கோமோ அதுதான் அழகு. அதை முழுமையாக நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அதை நம்ம கொஞ்சம் பேணி பாதுகாத்துக்கிட்டாவே போதுமானது. பெருசாக அழகுக்காக மெனக்கெடணுன்ற அவசியம்லாம் இல்லை. ஓகே, நன்றி.